அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜியா நியூஸ் இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம் இன்னைக்கு செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி பீரு துறைமுக குண்டுவெடிப்பு துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லா உதவி செய்யணும்னு பிரார்த்திப்போம் குயத் சுகாதாரத்துறை அமைச்சர் ஷேக் டாக்டர் பசல் அல் சபா அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் குவைத் சார்பாக லெபனான் நாட்டுக்கு மருந்துகள் மற்றும் மருத்துவ தேவைகள் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரப் டைம்ஸில் வெளியான செய்தி முப்பத்தி ஒரு நாடுகளின் தடையை சுற்றுலா மற்றும் சுற்றுலா வாரிய தலைவர் முகமது அல் முத்தரி அவர்கள் இந்த தடை ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் எந்தவித முன்னறிப்பு இல்லாமல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தடையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என கூறியுள்ளார் வந்தே பாரத் மிஷன் மூலமாக நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தியர்கள் இருபத்தி ஏழு விமானங்கள் மூலமா பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழு விமானங்களில் மூன்று விமானங்கள் இண்டிகோ விமானத்தாலும் ஒரு விமானம் ஸ்பைஸ்ஜெட் ஜெட் விமானத்தாலும் இயக்கப்பட்டுள்ளது இப்போ தமிழ்நாட்டுக்கு போன விமானங்களின் லிஸ்ட்டை பார்ப்போம் சென்னைக்கு மூன்று விமானம் துபாயிலிருந்து இரண்டு விமானம் இருந்து ஒரு விமானம் சென்றுள்ளது திருச்சிக்கு மூன்று விமானம் தோஹா ஷார்ஜா கோலாலம்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து சென்றுள்ளது திருவனந்தபுரத்துக்கு இரண்டு விமானம் ஷார்ஜா மற்றும் துபாயிலிருந்து சென்றுள்ளது கோயத்தில் ஒரு விமானம் கூட வந்தே பாரத்தால் இயக்கப்படவில்லை என்பதே அதிகமானோரின் கவலையாக உள்ளது ஆகஸ்ட் எட்டுக்கு பிறகு சேட்டர் விமானங்கள் இயங்க உள்ளதா தகவல் வந்திருக்கு ஆனால் எப்போ அனுமதி கொடுப்பாங்க எப்போ கேன்சல் பண்ணுவாங்கன்னு யாரும் கணிக்க முடியாது எல்லாம் திடீர் திடீர்னு அறிவிக்கப்படுது ஊருக்கு போக நினைக்கிறவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போகிறது நல்லது கொய்த் அரசாங்கம் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை குறைப்பதில் அதிக கவனம் காட்டி வருகிறது இனி வரும் காலங்களில் நாம் இருந்த கொய்த் மறுபடியும் நாம் பார்க்க முடியுமா என்பதே இப்போ பெரிய கேள்விக்குறியாக உள்ளது ஊரடங்கு சட்டத்தை மீறவர்களை கொய்த் போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் கொய்த் நாட்டை சேர்ந்தவர்கள் நான்கு பேர் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் இவங்க மேலே கேஸ் ஃபைலாகியிருக்கு லீகலாக ஆக்ஷனும் எடுக்கப்பட்டிருக்கு கொய்த்து அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்தை யார் யார் மீறுறாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்துள்ளது டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட டாப் ஃபைவ் நாடுகள் லிஸ்ட்டை பார்ப்போம் எப்போ போல் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது மொத்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி பதினாறாக உள்ளது ரெண்டாவது பிரேசில் மூணு இந்தியா இருக்குது மொத்த எண்ணிக்கை பத்தொம்பது லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சாக உள்ளது நாலாவது ரஷ்யா அஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது சவுதி அரேபியா பதிமூணாடத்துல இருக்குது மொத்த எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாக உள்ளது குவைத் முப்பத்தெட்டாடத்துல இருக்குது மொத்த எண்ணிக்கை அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாக உள்ளது துபாய் நாற்பதாடத்துல இருக்குது மொத்த எண்ணிக்கை அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி ஆறாக உள்ளது சிங்கப்பூர் நாற்பத்தி மூணாடத்துல இருக்குது மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலாக உள்ளது ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறுத்துலருக்கு மொத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாக உள்ளது இப்போ கொரோனா வைரஸ் வேர்ல்டு அப்டேட்டே பார்ப்போம் மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாக உள்ளது மொத்த மரணம் ஏழு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாக உள்ளது இந்த நோயினால் முழுமையாக குணமடைஞ்ச எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்தொம்போது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்போதாக உள்ளது இன்றைக்கி கோய்த்தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே பார்ப்போம் ஒரு தினார் கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் பதிமூணு காசுகளும் உறுதினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பதினாலு காசுகளும் உள்ளது இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் பல முக்கிய செய்திகளோடு சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் நன்றி